போக்குவரத்து கட்டணங்களில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். பாரிஸின் மெட்ரோக்கள், பேருந்துகள் மற்றும் ரயில்களுக்கான டிக்கெட் விலை அதிகரிப்பு கிட்டத்தட்ட இருமடங்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் போது இந்த கட்டண மாற்றம் ஏற்படக்கூடும் என குறிப்பிடப்படுகிறது. அதிநேரத்தில் நகர மையத்திலிருந்து சார்ல்ஸ்கோல் அல்லது ஓர்லி விமான நிலையங்களுக்கு ஒரு பயணச்சீட்டு 16 யூரோ உயரும் என குறிப்பிடப்படுகிறது. நகர மக்களுக்கு கடுமையான விலை உயர்வினை எதிர்பார்க்க நேரிடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் மைதானங்களை சுற்றி வாடகை மிதிவண்டி நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கு பாரிஸ் நகரசபை 400,000 யூரோக்களை வழங்கியுள்ளது. 2024 பாரிஸில் இடம்பெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளினை இலக்கு வைத்து பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றில் வீதி போக்குவரத்து மாற்றங்கள் முதன்மையானதாகவும், அத்தோடு வாடகை மிதிவண்டிகளுக்கான தரிப்பிடங்கள் மைதானங்கள் அருகிலேயே கிடைக்கக்கூடிய விதமான நிலையங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதேவேளை பாரிஸ் ஹோட்டல்களில் தங்குவதற்கான கட்டணம் மும்மடங்காகியுள்ளது. சராசரியாக ஒரு ஹோட்டலில் தங்குவதற்கான 1,000 யூரோ செலவிட வேண்டும் என பயணீட்டாளர் அமைப்பு ஒன்று நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஒலிம்பிக் விளையாட்டுகளின் முதல் நாளன்று சில ஹோட்டல்களில் பாதி அறைகளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் எதிர்வரும் July 26 முதல் August 11 வரை பாரிஸில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.